பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இந்த படம் வேற லெவலில். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரஞ்சித் சாருக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நிஜமாக தெரிஞ்சிருக்காது. நிஜமாக சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் வந்து என்னோடய பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது காரணம் இவர் தான். என்னோடய கரியர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு காரணமும் அவர் தான். ஸோ என்னுடைய ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவர். நான் பேசுகிற எல்லாத்தையுமே அவரை பற்றி பேசுவேன், அது அவருக்கே தெரியாது சார். நிஜமாக இது எல்லாமே உண்மை. ஸோ ஹரீஷ் அண்ட் ஷில்பா அவங்களோட ஆன்ஸ்க்ரீன் பேர் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அப்படியே வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துலேயே நான் கம்மியாக தான் பேசியிருக்கேன், இதை விட அதிகமாக பேசினா நல்லா இருக்காது. ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் நம்மளை கழட்டி விட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர், அதாவது ஹீரோ வந்து ஹிஸ்பேடு, ஹீரோயின் வந்து ஹார்ட்டின்னு, நான் ஜோக்கரு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. மாக்காப்பா வந்து அவர் ஒரு ஹீரோ, நான் அவரை ஜோக்கர்னு சொன்னால் ஃபோன் போட்டு திட்டு வரேன். ஸோ பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக பண்ணோம். எனக்கு ரஞ்சித் சார்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் பிரதர். அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஹரீஷ் பிரதருக்கு வந்து நான் நன்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பக்கம், மாக்காப்பா ஒரு பக்கம், அவர் நடுவில் நிற்பார். நாங்கள் ரெண்டு பேரும் தெரியவே மாட்டோம், எல்லா லைட்டையும் அவர் உறிஞ்சிருவார். அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துட்டாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்பாட்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வச்சுருக்காரு, அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் எல்லோரும் சொன்னாங்க அவங்க லவ்வை பற்றி, எனக்கும் லவ் இருந்துச்சு. காலேஜுக்கெலாம் லவ் கிடையாது, ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட்டு பீரியட் போனோடனே அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது பாலசரவணன் அப்படின்னா எஸ் மேம்னோடனே வெளியே போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடே நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் காலேஜில் லவ் இல்லை. என் மனைவி இப்போ எனக்கு, அவங்க வந்து அப்போ வேறு ஒரு காலேஜ், பக்கத்து காலேஜ். ஒரு பெரிய ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் நல்லவேன்ற மாதிரி அவங்ககிட்ட காமிச்சு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ தெரிஞ்சிருச்சு பயங்கரமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க கிடச்ச எனக்கு கிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு காதல் இருக்கும், அது வந்து இஸ்பேட் ராஜாவும் இதே நானும் வந்து கண்டிப்பாக அது எல்லாம் அவங்கள வந்து பிரதிபலிக்கும். நிச்சயமாக வந்து பயங்கரமாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்குவீங்க, அந்தளவுக்கு அது ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெட் இந்த படம் எனக்கு ரஞ்சித் ஜெயக்கொடியோட ரெண்டாவது படம், மெல்லிசை ஃபஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித்துக்கும் எனக்கு ஒரே டேஸ்ட் இருக்கும், நான் ஒரு சாங் பண்ணால் அவருக்கு பிடிக்கும்னு நம்புவேன், அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் நானும் டியூன் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சிட்டுவேஷன் சொல்லி இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இது ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள இருக்காது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாட்டு சும்மா பண்ணிட்டு இருப்பேன், இல்லை வேறு ஏதோ ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன், ஒரு டார்க் சாங் ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டோன்ஸ் வரும். ஸோ வரும்போது வந்து இது லவ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமே சொல்லிட்டு சும்மா கம்போஸ் பண்ணுவோம் லவ் சாங் ஏதாவது. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா இவருக்கு போட்டு காமிக்கிறது, உங்களை படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் அதை வச்சு நிறைய பாட்டு சிச்சுவேஷனை கூட க்ரியேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா ஒன்று இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எல்லோரும் நல்லா பாராட்டுறாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அதோட சந்தோஷம் அது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு பண்ணும்போது சும்மா ஹம் பண்ணும்போதே வந்த ஒரு சாங். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண சாங் அது.
ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்குன்னு பண்ணது கிடையாது, அது சும்மா பண்ணது. அவருக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, சில நேரம் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து ஓகே இப்போ நல்லா இருக்குது வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண பாட்டு இது. ஸோ எனக்கும் ரஞ்சித்துக்குமான ஒரு 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 உறவுங்கிறது ஒரு ஒரு டேரக்டர் மியூசிக் டேரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ரெண்டு பேரும் மூவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த படத்தை பற்றி சொல்லணும், நான் 80களில் பிறந்து வாழ்ந்து வந்தவன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். வர்ற படம் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 80 படம் லவ் ஸ்டோரியாகவே இருக்கும், ஒரு 20 படங்கள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வரதுல லவ் படங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 96 வந்துச்சு, விண்ணை தாண்டி வருவா, இந்த மாதிரி நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ எனக்கு வந்த படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்க நிறையா பார்த்தீங்கன்னா ஹாரரு, த்ரில்லரு, கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள மாதிரியான மூவிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். விக்ரம் வேதாவிலேருந்து அடங்கம் ஒரு வரைக்கும் நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எமோஷன் இருக்கும். இப்போ எமோஷன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும், சின்ன எமோஷனுக்காக ஃபுல் படமாக இருக்கும். பட் இந்த படம் ஃபுல்லாக எமோஷனாகவே இருக்கும். ஸோ எனக்கு அந்தந்த படங்கள் மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரமேதாவிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடைசியாக பண்ண படங்கள் வரைக்கும் சின்ன சின்ன இப்போ லவ்வாக இருக்கட்டும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபுல் படம் த்ரூ அவுட்டாக போகும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க லவ்னு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்து நானும் லவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உண்மையான லவ்னே ஒரு 5-6 லவ் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து வந்து கடைசியில் எது உண்மையான லவ்னே தெரியாமல் கடைசியாக ஒரு கல்யாணம்லாம் பண்ணியிருக்கும் போது தான் தெரியுது ஓ லவ் எல்லாம் இது இல்லை போல இருக்குன்னு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். இந்த படத்தில் இருக்கிற ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து, இல்லை நீங்கள் லவ் பண்ணும்போது சொல்லவே லவ்வே சொல்லலைன்னா கூட நீங்கள் இது கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த படம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும் அது அப்படிங்கிறதுல உண்மை. ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் சச் அன் அமேசிங் ஆக்டர், சச் அ வெல் அந்த வெரி வெல் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஐ மீன் ஆஃப்டர் த மூவிலே நான் சொல்ல முடியும், ஆஃப்டர் த மூவி தான் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் எந்த ஒரு போர்ஷன்லேயே கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹி மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இஃப் அட் ஆல் ஐ ஆக்சுவலி தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் நான் கவின் நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜ் பற்றி சொல்கிறேன். தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஹி வாஸ் ஹோல்டிங் அ ஸ்டடி கேம். நான் சொன்னேன், கவின் உங்களுக்கு வயசு எவ்வளோ, ஜஸ்ட் டு டீஸ் பண்ணுற சொன்னேன். ஹி செட் ஐ எம் 22. ஐ வாஸ் லைக் ஐ சீரியஸ். ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஐ மீன் நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் இன் ஆஸ்க் ஹூ இஸ் த சினிமாட்டோகிராஃபர். தமிழ் பேசுகிறேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் என்னோட அன்பு அண்ட் லவ் டு மச் த தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நாங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனோம் ஃபஸ்ட்டு அந்த மண் அண்ட் அந்த கல்ச்சர் அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வை ஐ லேர்ன் த லாங்குவேஜ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டப்ட் இன் த மூவி. அண்ட் தேங்க்யூ வெரி மச். உளவியல் ரீதியான ஸ்கிரிப்ட் இது. இது இன்னும் சரியாக சொல்லப்போனால் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார் இவங்கெல்லாம், ருத்ரையா, ஜெயகாந்தனுடைய ஸ்கிரிப்ட், இதனுடைய பாதிப்புகள் அந்த நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது அவள் அப்படித்தான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இப்படியெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உளவியல் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் இதுக்கு ஒரு ஒரு கதைக்களம் இதுக்குள்ளே இருக்குது. இதை அப்படியே நேரடியாக சொன்னால் அது வந்து அவ்வளோ ராவாக இருக்கும். ஆனால் ரஞ்சித் இதை டிசைன் பண்ணின விதம், அதை இந்த இந்த படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண விதம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தியேட்டரில் இன்றைக்கி ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல, இன்றைக்கி அதை பின்னணியில் வச்சுக்கிட்டு ஒரு அருமையான காதல் கதையாக இதை சொல்லியிருக்கார். இந்த காதல் கதையில் ஹரிஸோட தான் என்னுடைய பயணம் இருந்தது. இந்த ஹரிஸோட பயணமான காலகட்டத்தில் ஹரிஸை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என் கதையில் கதையிலே நான் சம்மந்தப்பட்ட ஹரிஸோட நடித்த சீன்ஸுகள் எல்லாமே எமோஷ்னலான சீன்ஸுகள், பெரிய அளவில் எங்களுக்குள்ள நிறைய அதாவது ஜாலி கோபம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே எமோஷ்னல் ஓரியன்டாக இருந்தது. ஆனால் நான் ரஷ் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, பாடல்கள் பார்க்கும்போது, ஹரிஸ் உனக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, நீ நினைத்தால் இந்திய சினிமாவிலே உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஷாருக் கான் ஆரம்ப காலத்தில் வந்ததனுடைய பாதிப்பு உன் முகத்தில் நிறையா தெரியுது.
நேரில் உனக்கு எனக்கு அந்த பாதிப்பு தோணவே இல்லை, ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து உன்னுடைய முகம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. நான் உதவியாளராக இருந்து இயக்குனராகி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இயக்குனராக நான் வெற்றி அடையாமல் போன போது ஒரு நடிகனாக என்னை தக்க வைத்து கொண்டு இயக்குனரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதான் உண்மை. ஆனால் சில திரைப்படங்கள் வேலை செய்யும்போது இயக்குனர்கள் உள்ளது நல்ல லொக்கேஷன்ஸ் நல்ல சீன்கள் அமையும் போது நான் போகும்போது நடிக்க போகும்போதெல்லாம் ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நடிகனை பார்த்து பார்த்து கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமேன்னு தோணுனது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறை என்னுடைய அனுபவத்தில் உன்னை பார்த்த பிறகு தோணுது, ஒரு இயக்குனராக எனக்கு தோணுது. நல்ல டெப்தா இருக்கு உன்னுடைய முகம், சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லுது. ஒரு இயக்குனருடைய கதாநாயகனாக நீ இருக்கலாம், நல்ல ஸ்கிரிப்டை விஜய் சேதுபதிக்கு இப்போ அப்படி ஒரு முகம் இருக்கு. நீ நினைத்தால் நல்ல ஸ்கிரிப்டுகளை நீ செலக்ட் பண்ணிக்கிட்டீன்னா உண்மையிலுமே தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவில் உனக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது என்பது என்னுடைய கணிப்பு. அதுக்கு காலம் ஒத்துழைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இது யாருக்கான படம்னு அகைன் திருப்பி சொல்லலாம், இளைஞர்களுக்கான படம் தான் இது. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிச்சயமாக அது நடந்திருக்கும், இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஆஃப் அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. பட் நான் நடித்த படம்னால் நானே அதை சொல்லக்கூடாது. அண்ட் ஸோ ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், அப்புறம் எடிட்டர் பவன், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பொன்வண்ணன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் சாங் முடிச்சுட்டு கேட்டேன் சார் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்ல போகிறாரு, கலைக்க போகிறா, திட்ட போகிறாரா, என்ன இது, இது இங்கே மேடையில் எதுவும் சொல்ல முடியாதா, இங்கே ஏதாவது வேற ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்னு யோசிச்சேன். பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 புக்கு படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாது. பட் ஸோ சினிமா பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமா வரலாறுலாம் பேசியிருக்கோம். அப்போலாம் நான் நிறைய தலையாட்டிகிட்டே இருப்பேன், எஸ் எஸ். ஸோ ஸோ நைஸ் பர்சன், நல்ல நடிகரை தாண்டி இஸ் அ நைஸ் பர்சன். தேங்க்யூ சார் இந்த என் படத்தில் எங்கள் அப்பாவை பண்ணதுக்கு.